अच्छा इसको मिलने आए कुटी डायनासोर है वो जिसको बहुत मारा था वही है ना। हाँ, वो तो उन्होंने मारा था ना। हेलो गाइस, आप सबका स्वागत है आपके फेवरेट। आज हम लेके आए हैं जेलर के पोस्ट इंट्रो सीन का रिएक्शन। सो जेलर का जो है ये सेकंड सीन है और हमने अभी तक जो फर्स्ट सीन देखा था उसके बाद एक सॉन्ग भी आता है तो वो बहुत प्यारा सॉन्ग था। उसमें उन तीनों की रिलेशनशिप दिखाई गई है, पूरी फैमिली की रिलेशनशिप दिखाई गई है, परफेक्ट फैमिली। हाँ, और लाइक सब चीज सही है। और हम देखते हैं जब भी ऐसा दिखाया जाता है उसके बाद कुछ ना कुछ खतरनाक आता ही आता है। सो वो अब देखना होगा क्या होता है। और लाइक सब चीज चल रही है, जांच भी चल रही है, सो देखते हैं। देखो तो देख लेते कैसा होता है। आप भी देखो, हम देखते हैं, लेट्स स्टार्ट। टमाटर को एप्पल समझ लिया। सर அதான் ஏசி கிட்ட ஃபோர் கொடுங்க சார். ஏசி சார், நைட்டே கிளம்பிட்டாரு சார். லாஸ்ட் நைட் அப்படியே லாஸ்ட் டைம் நிக்கல்லி ஒர்க் இருக்கு, கேப்ல கிளம்பறேன் கிளம்பிட்டாரு சார். கேப் से गए இங்க ஃபோன் பந்த் பண்ணி கா சரி கிட்ட மஸ்த் அர்ஜுன் நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் போல, கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. நான் இந்த ஆதி கோவே देखा है, वैसे ही करती है। ஏசி எங்க போறீங்க? ஐசே நான் ஃபோன் பண்ண லாட்டரி சொல்லுங்க ஐசே. ஏசி சார் என்கிட்ட எதுமே சொல்லலையே. சரிமா, அவர் ஃபோன் பண்ண அப்போ ஃபோன் பண்ணிருந்தாரு சொல்லுங்க. ऐसे कहाँ चले गए? ये कितनी छोटी फिश थी, बेबी फिश। இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இப்படி நடக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனரே காணோம்னா எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல சார். கடைசியா ஏசி அர்ஜுனோட மொபைல் சிக்னல் பாரிஸ் பிரிட்ஜ் பக்கத்துல இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க கொஞ்ச நாளாவே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்ததா சொல்றாங்க. மேபி ஸ்ட்ரெஸ், சூசைட் இருக்கலாம். சூசைட் कहां से भाई? झूठ है, कोई प्रेशर नहीं है फैमिली का, इतना तो एंजॉय कर रहे थे. निकले अपने सोडा तो எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி சார், we will do our best but ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்ச நாள் இது வெளிய தெரியாம பாத்துக்கங்க. இது ஃபிக்ஸிங் மெஷின் தான் இந்த லோகு. இது டிபார்ட்மென்ட் கே ரொம்ப அசிங்கமா போயிடும். உங்களுக்கு புரியும் அர்ஜுன் விஷயத்துல அர்ஜுனுக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நீங்க இதான் தெரியாத மாதிரி தேடிக்கிட்டே இருங்க. நீங்களும் ஏதாவது கண்டுபிடிக்க போனீங்கன்னா நம்மள கண்டுபிடிக்க யாராவது வருவாங்க. அப்படியே கண்டு காணாம இருக்கிறது நமக்கு சேஃப். இக்னோர் இட். இல்ல கியூ ஆசை கர ரே. ஐயோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் காணமா? சத்தியமா சொல்றேன் சார், என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுனா நானும் உங்களோட தேட வந்துடுவேன் சார். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்ட, ஏதாவது தான் சொல்லுங்க, நான் பேசி சால்வ் பண்றேன். உங்ககிட்ட இருந்தா விட்டுடுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண ஆயா அவனே வெயிட்ட. அதான் சார், ஏசிக்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேடாதீங்க, கடைசியில் உங்களையே தேட வேண்டி வரும்னு. கேட்கவே இல்லையே. டேய், ஒருவேளை நீங்கள் தான் பண்ணீங்களாடா, முந்தானத்து எவனுமே வரல, எங்கடா போயிருந்தீங்க? நோ, மல்லிகாவை கூட்டின படத்துக்கு போயிருந்தனா? போய் சொல்கிறானா, இவன் தான் தினா பண்ணியிருப்பான், ஏன்னா மல்லிகா என் கூட இருந்துச்சு. அடி, கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்கு ரெண்டு பேரில் யார் மல்லிகா கூட இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மல்லியா கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, மீட் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம மதாக பண்ணாதே போய் சொல்லு. பட் ये कितना இன்னோசென்ட்லி आए थे पूछने के लिए. उतनी मार खाई है फिर भी घमंड नहीं जा रहा. டேய் மணி, பாத்தியாடா டைனோசர், குட்டி டைனோசர் தேடி வந்திருக்குது. ஆ, கிடைக்கும்ன்ற உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 இயர்ஸ் ஆச்சு. குழந்தைங்க? 8 இயர்ஸ், ஒரு பையன், 6 வயசு ஆச்சு. ரீசெண்டா உங்களுக்கு ஏசி சார் ஏதாவது சண்டை வந்துச்சு? அரே, ये लोग अभी सुसाइड ही देख रहे हैं, पर तुम्हें बॉडी मिली है. நீங்க இவங்களுக்குள்ள ஏதாவது சாரி ஸ்டோரி பண்ணாயே. வேற ஸ்டோரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்க.
பாத்தீங்களா சார், சூசைட் கீசைட்னு கேஸை எப்படி மாத்துறாங்கன்னு. சூசைட் பண்ணிக்கிற ஆளா சார் அவரு, எவ்வளவு கம்பீரமா நேர்மையா சொல்லுங்க, யாருக்கும் பயப்படாம. அப்பவே சொன்ன ஏசி கிட்ட அதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க சார், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்குள்ளே லிங்க் இருக்கும்னு. உங்களுக்கு தெரியாதா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி? மலையவே முழுங்கிட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார், சில கடத்துகிற கும்பலை கண்டுபிடிக்க போனால் அவங்களோட பாடி கூட இது வரைக்கும் நம்ம கிடச்சதில்லை. சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏசி போயிட்டாரு சார். जो भी वो मूर्ति एक्चुअल मूर्ति को ढूंढना चाहता है वो कभी वापस नहीं आता है सर। या वो केस में घुसता है तो पर यार आई थिंक सो मेरे को तो नहीं लग रहा बॉडी मिलने तक तो नहीं है सर। मैं कोई यकीन तो नहीं है। कैसे वो दोनों गेम्स खेल रहे थे ना साथ में, ओ इन्होंने सुन लिया। वो ट्रूथ को बता कहने की सबको अंदर था ही। बच्चा भी आ गया है। कंसोल कर रहा है, उसको नहीं पता क्या हुआ है, उसको मैग्नीट्यूड नहीं पता इस चीज का। सब जगह चक्कर लगा से वापस आ रहे परेशान है जिंदगी को भी मार रहे हो। नहीं सही बात है। ये क्या हुआ? Strength is coming. Like he is taking matter into his own hands. Oh. क्या बीजी है भाई? क्लासिक चश्मा ऐसे ऑल अलोन कहाँ जाएंगे? ओ वो देख के हैरान क्या हो भाई ना पा इमें नड़ुंगे நங்குற மாதிரி நிற்கிற தட்டி தூக்கிதான் நினச்சிக்கா தென்னை மரம் தாண்டி போயிருப்ப. நான் வேற மூடில் இருக்கேன், நீங்கள் தான் வந்து அந்த பக்கம் போயிடுங்க. ஆ மூடுக்கே மூடு கட்டுறோம் நாங்கள், எங்களுக்கே மூடா. ம், எங்கே போகிறேன்? மல்லிகாவை பார்க்க போகிறேன். மல்லிகா? ஆ, ஓ லடுக்கி ஜோஸ்னே நான் போல தான் நாங்கள் மல்லிகா சமையல் ஜானே. நான் தான் இருந்தாலும் ஒரே ஏரியாவில் இருக்கோம், நீ நந்து போனால் எனக்கு கால் வலிக்கும். வந்து உக்காரு, நானே கூட்டிட்டு போய் விட்றேன். பார்த்ததே இல்லையா? Facebook friend ஆ mutual friend? mutual friend mutual friend சீதா மில்லே தா ரே. ஓ இந்த வயசுல பொண்ணு கேக்குது ரசிகா.
ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், அசிப்ட் பண்ணிக்கோ. நானும் மல்லிகா கூட நேச்சர் ஃப்ரெண்ட் ஆகணும். சரண் நீ ஹாப்பி என்னடி சென்ட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போல. ஓ ஏ மல்லிகா செம்மையாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா மல்லிகை எப்படி இருக்கும். ஏய் பாத்தியா ஒட்டு போகிற பாத்தியா. பாத்தியா என்ன சொல்லிக்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரு. கூட்டிட்டு போகிறேன், அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பேன், இல்லைன்னா நானே வருவேன். நான் ஸ்பீடு இன்னைக்கு வருமா, யாரோ சின்ன தப்புக்கு நம்ம ஆளுங்க மூணு பேரை கொண்டுட்டானா. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நமக்கும் கன்ஃபார்ம் டெத்து தான். அப்புறம் உண்மையா இருந்தா என்னடா பிரயோஜனம். நான் இதை நான் பாதுகாத்து செய்யணும். நான் சொல்லணும் ஏப்பா, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் டிலீட் பண்ண, இனிமே இதெல்லாம் அனுப்பாத எனக்கு. தப்போ ரைட்டோ, வர்மனுக்கு நம்ம எவ்வளோ நாள் உண்மையாக இருக்கமோ அவ்வளோ நாள் தான் உயிரோடு இருக்க முடியும். நான் வர்மனுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையோ, என் உயிருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஃபோனை வை முதல்ல. நீ நான் வைக்கிற வெளியே என்னையவே பிடிச்சி கடிங்கிற மாதிரி நம்மளே கோத்துட பார்க்குது பாருங்க. கிடைச்சதா குட்டி டைனோசரு? உன்னே மாறுதானா? பெஸ்டிக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே நல்ல பர்த்டே. நைட் 12 மணிக்கு யார் முதல்ல போய் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? பெஸ்டி தான். பெஸ்டியா? ஏ பாய் ஃப்ரெண்ட் மாறிட்டே இருப்பான், ஆனா பெஸ்டி கேசியே ராமி ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் ஹோதா ஃபார் அதர்ஸ் நாட் மீ. ஆ ஸ்மத்தே ஓ ஏ கே ஓ பூரி மே கோன் ஹே வோ ஆத்மி ஹே கே? வோ ஏ ஆத்மி லக் ரஹா ஹே மேரே கோ தோ. ஹாம் இத்னி சி பூரி மே ஆ கயா. மல்லிகா தூக்கினு பார்த்தா மல்லிகை சாமான் தூக்கினாரா? இல்லை அது ஒன்றும் இல்லை, வேஷ் பண்ணுறது தான். போன வழியில் தூக்கி போட்டுட்டு போயிடலாம். கொஞ்சம் டிக்கி ஓப்பன் பண்ணுறீங்களா? பாய் கச்சரா நீங்க பண்ற வேலையாது பண்ணி வண்டியில் போட்டு சென்ட் வேலை வந்துடு. வண்டியை கொஞ்சம் கஷ்டத்தான் தெரியுங்களா? டக்குனு போட்டுவாமா? கொஞ்சம் நீ யோகாமா? கலியோகா எல்லாரும் ஏமா கலியோக. குப்பண்ண காண்டா மிருக போயிட்டு இருக்குது. எப்போ ஏவோ ஆத்மீ ஹை இஸ்கோ ஃபேக் தியா மார் கே மாரா கே அப்படி ஹோஷ் ஹை வோ மார் தப்போ அது மாரையே. நைட்டு விமலை பார்த்துட்ட காலையில் விபத்தை பார்ப்பேன். வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டி ஏத்தறாரு. என்னை கேட்காம ஏன் ஏச்சு போட்டேன்? பிளட் என்ன பீட்ரூட் வாட வருது? பீட்ரூட் தொடச்சிடும் போயிடும். பிளட்டா? இங்கே குத்து இப்படி இழுத்த எல்லாம் குபு குபுன்னு கொட்டிடுச்சு. குபு குபுன்னு கொட்டிச்சா? எதுக்காத்த அர்த்தம் தானே சாவா? செத்துட்டானா? ஏன் என் பையன் ரொம்ப ஆசை ஆசையாக நல்லவனா நேர்மையாக வளர்த்தேன். அவன் நேர்மையாக இருந்ததுனாலே அவனை கொண்டுட்டாங்க. பையனை செத்துட்டானா? ஸோ சாவுக்கு தான் அதான் காரணம். அதை யோசிச்சு யோசிச்சு முடியல. பிள்ளையாச்ச ஆனால் அவனை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. எப்படி அதான் அவனை? பட் ஏ கில்லர் தா பப்பட் லக் ரஹா ஹஸ்கா. முடிச்சிட்டேன். உங்கள் பையனை கொன்னாங்க, பதிலுக்கு நீங்கள் கொல்ல போனீங்க. ஓகே, பட் ஆந்தையில் என்னையும் அள்ளி போட்டு போனீங்க. நீ ரொம்ப நாளாக இருக்க உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்த. இன்னைக்கு கடவுளாக பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தினா. அப்போ கூட உன்னை விட்டுடலான் தான் நினச்சேன்.
ஆனால் பாரதியார் சொன்னார்னு ஒன்று சொன்னையே அதுக்கப்புறம் உன்னை விடவே கூடாதுன்னு முடிவு நாட் டு ஸ்பேர் யூ அவனை போட்டு பழியை உன் மேலே போட்டேன் பழியை தூக்கி என் மேலே போடுவியா நான் இப்போவே போலீஸுக்கு போவேன் கையில் இவ்வளோ பிளட்டோட போலீஸ் ஸ்டேஷன் போனால் முதல்ல உன்னை தான் பிடிப்பாங்க கை கழுவிட்டு போகிறேன் நீ கையே இல்லாம போனாலும் உன்னை தான் பிடிப்பாங்க மறக்கல நான் மறந்துட்டேன் பாரதியா क्या ये सीन था इसमें कितने सारे इमोशंस थे मतलब जैसे हमने ट्रेलर में देखा था तो हमने ऐसे अज्यूम करा था ना कि कुछ चेंज आ गया है सडनली उनमें जो वो डाइनिंग टेबल पे बैठ के खा रहे थे तो सडनली उनमें एक चेंज आ गया था तो ये रीजन था उनमें चेंज आया है एंड वो एकदम से उन्होंने अपने चश्मे उठा उनको समझ आ गया कि भाई मैं पहले वो दर बदर घूम रहे थे कि लाइक इससे मांग रहे थे तू हेल्प कर दे फिर उन्होंने बोला अब मेरे को मेरे हाथ में ही लेना पड़ेगा अब ये मेरे को ही करना पड़ेगा और उन्होंने जब हाथ में लिया तो जाते ही सीधा पहले एक आदमी को मार दिया मेरे को लगता नहीं यही था जो मेन था बिकॉज उतना स्ट्रांग तो नहीं लगता कि ये मार देगा उनको बट ये था कि उनको सुलटा दिया पहले और ऊपर से बाकी शायद उसने कुछ अब वो मे भी वो शायद वो सीन शो करेंगे उसने शायद कुछ कन्फेस नहीं किया या कुछ उल्टा सीधा बोल दिया तो अब तो बोला ना नो अपोलॉजी नहीं अपोलॉजी ओनली पनिशमेंट बेचारे योगी बाबू फालतू के फंस गए वो तो यार इनके साथ नॉर्मली इनकी छिड़कानी करते रहते हाँ वो नॉर्मली छिड़कानी करते रहते थे और अब वो इतनी बुरी तरीके से फंस गए मैं बता नहीं था ये दोनों साथ में मिलकर कुछ करने वाले हैं हाँ, लेकिन उनकी वाइफ ने उनके ऊपर ही ब्लेम डाला कि भाई मेरा बेटा जो है तुम्हारी तरह ऑनेस्ट बनने गया और फिर वैसा हो गया वो खराब फीमेल इमोशंस ऐसे ही होते हैं आप कुछ ही कर लो किसी की गलती है कुछ नेचुरली भी कुछ हुआ है तो वजह से हुआ ये तू नहीं किया होगा वही तो पता नहीं आगे के सीन्स में क्या होगा तो आपको कैसा लगा सीन आपको जरूर बताएगा तो इसे लाइक कर दीजिए कमेंट कर दीजिए शेयर कर दीजिए सब्सक्राइब करिए बाय।